Hey everyone, how are you all? This is Yan and this is Arun Kishore. Yeah. So sir, class 12 CBC syllabus la vandu maatitaanga. So enna chapters la poi irukku exam la idanaala enna impact irukum pasanga nariya questions oda wait pannit irukanga and I think namba adalla odane answer panniruppanu nenikiren. So yeah. Start pannidalam sir. Start pannidalam. Okay then. Yeah. So nariya perukku vandu first of all ye indha mari reduction pannirukanga oru doubt varum. Ye reduction pannirukanga sir? Maybe another way of thinking and in the concepts la namu yerkanave padichirkalam illa namblave easy ah padichirra mariyana simple ana concept irukum idu google la thedi paaka pasanga eduthukalam or unga level ku vandu adu vandu konja tough ana concept later padichikalam remove pannirukam. Yeah, and maybe sir in the concepts la multiple subjects la anga repeat aagura mari kuda irkalam illaya இன்னொன்று இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்ட் ட்ரெண்ட்ஸுக்கு அது ரெலவெண்ட்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சில ரொம்ப ஓல்டான டாபிக்ஸில் இன்னுமே ஓல்டான டாபிக்ஸ்னா நீங்கள் இப்போ படிக்கிறது இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். எஸ், ஸோ அதனால தேர் இஸ் கோயிங் டு பி அ சேஞ்ச். ஓகே, ஸோ என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் என்ன டாபிக்ஸ் போயிருக்கு சார்? ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் போயிருக்கு, பட் ஃபுல் சாப்டர் போல. அதில் அந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் மேக்கிங் எலக்ட்ரோஸ்கோப் ஆக்டிவிட்டி மட்டும் போயிருக்கு. கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ்ல த கான்செப்ட் ஆஃப் எர்த்திங் மட்டும் போயிருக்கு அண்ட் சார்ஜிங் பை இண்டக்ஷன் ஆல்சோ போயிருக்கு. அது இல்லாமல் வி ஹேவ் ஆல்சோ ரிமூவ்ட் அ ஃபியூ எக்ஸசைசஸ். ஸோ இதனால ஏதாச்சும் இம்பாக்ட் வருமா? எனக்கு என்னமோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்ட மாதிரி இல்லை சார், இல்லையா? ரீசன்ட் ஆக்சுவல் போர்டு எக்ஸாமும் சரி, நீட் அண்ட் ஜேயில் எல்லாம் கூட அவ்வளோ பெருசாக இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஸோ impact, I think it is going to be very less, right? So the impact is literally zero. In the topics on the it is not asked at all. So okay. It was the first chapter. Second chapter, electrostatic potential and capacitance. So the students like this one is a shock because ஒரு முக்கியமான டெரிவேஷன் ஆக்சுவலாக எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன கெப்பாசிட்டர் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த டெரிவேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ இதை எடுத்தது ஒரு சின்ன ஷாக் தான். ஓகே, நீங்க லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா நமக்கு இந்த நீட் எக்ஸாம்ஸ் இருக்கலாம் டெரிவேஷன் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், த ஆக்சுவல் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி அன் ஓல்ட் டெக்னாலஜி. ஸோ சொன்ன மாதிரி இந்த டைமுக்கு இட்ஸ் நாட் ரெலவென்ட். எஸ், ஸோ அதனால ரிமூவ் பண்ணியிருக்கலாம். யா, ஸோ ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வரும். அப்பா ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. ஸோ தேர் இஸ் எ ஹியூஜ் லிஸ்ட். யா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ், கலர் கோட் ஆஃப் த கார்பன் ரெசிஸ்டர், சீரிஸ் பேரலல் எடுத்திருக்காங்க, மீட்டர் பிரிட்ஜ் எடுத்திருக்காங்க, பொட்டன்ஷியல் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் சீரிஸ் பேரலல்லாம் வந்து அதை நம்பி தான் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர்டாகவே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய சிம்பிள் சர்க்கியூட்ஸை சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோ மீட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல்லையுமே கூட பார்த்த டாபிக்ஸாக இருக்கும், இல்லையா? ஸோ நவ் இட் இஸ் ரிமூவ்ட். அண்ட் எக்ஸைஸ் 3.3, 3.4, 3.10, 3.12, 3.14லேருந்து 2.3 வரைக்கும். ஸோ நிறைய எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸும் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் ஹோல் லெசன் அப்படியே பாதியாக குறைஞ்சிட்ட மாதிரி இல்லை சார்? இப்போ லெசன் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு. அதில் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸாக பார்த்து அவங்க ரிமூவ் பண்ணாமல் செஞ்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஹை வெயிட்டேஜ் just for CBC, it is very high weightage for NEET and JEU also. Yeah. So I think உங்களோட NEET and JEU preparation லியும் இப்போ changes இருக்குமான்னு தெரியல. ஏன்னா NTA வந்து இதெல்லாம் actually include ஆகுதான்னு சொல்லல. So we'll just have to wait for that, I think so. But okay, இதுல ஒரு main thing என்ன தெரியுமா? The first two topics, resistivity of various materials, color code, combination of resistors எல்லாமே உங்க 10th standard bookல இருக்கு. அதே டேபிள், அதே கலர் கோட் அண்ட் காம்பினேஷன் இருக்கு. ஸோ நீங்க எதுக்கு மறுபடியும் 10th படிச்சது 11th படிக்கணும், இல்லையா? தட்ஸ் லாஜிக்கல். ஸோ அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்க இந்த டாபிக் இல்லை, ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பேஸ் லெவல் ஏபிசிடி கான்செப்ட்ஸ் தான், கண்டிப்பா யூஸ் தேவை இருக்கும். ஸோ கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் குட். இப்போ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி செலக்டர் எடுத்திருக்காங்க, சைக்ளோட்ரான் எடுத்தாச்சு. I think that's an important question actually, இல்லையா? டோராய்ட் படிச்சு, த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான். ஐ திங்க் இது எடுத்ததே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் ஒரு டஃப்பான டெரிவேஷன் தான். அண்ட் எக்ஸசைசஸ் 4.14லேருந்து 4.28 வரைக்கும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இம்பேக்ட் வந்து நம்ம வந்து சைக்ளோட்ரான் எல்லாம் யூஸ்வலி கேட்பாங்கன்னு நினச்சிருப்போம், பட் கேட்டது இல்லை நீங்க ரியலிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா. அண்ட் நீட்ல வந்து திஸ் ஆர் ஜஸ்ட் அப்ளிகேஷன், ஸோ தேர் இஸ் நோ இம்பாக்ட் ஃபார் திஸ் அட் ஆல். ஸோ literally the impact is the big zero. Okay. So you don't need to worry much. சரியா? பேத்துக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். ஏனா சைக்ளோட்ரான் வந்து நம்ம எல்லாரும் சொல்லி இருப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட். ஆமா, கண்டிப்பா. சோ தியரி क्वेश्चनா பாக்கும்போது yes it was, but இங்க problems ஆவோ இல்ல creative questions ஆவோ நீங்க பாக்கும்போது பெரிய இம்பாக்ட்ல எதுவும் கிடையாது. ஓகே, சோ அடுத்து மேக்னெட்டிசம் மேட்டர். நான் சார் சாப்டரே போட்டிங்க அப்படி நீங்க கேட்கலாம். So yeah, bar magnet as an equivalent solenoid removed, the dipole in a uniform magnetic field removed, Earth's magnetism and magnetic declination and dip super removed, paramagnetism, ferromagnetism and permanent magnets and electromagnets removed. So now what கொஞ்சம் தான் இருக்குன்னு நிச்சயம் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுல என்ன சார் இம்பாக்ட் வரும்னு. இதுலயும் ஆக்சுவலி தி இம்பாக்ட் இஸ் ஜீரோ. ஏன் ஆல்ரெடி இந்த சாப்டர் வந்து ரொம்ப லோ வெயிட்டேஜ் சாப்டர் தான், அதுலயும் நீங்க சில டாபிக்ஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி நோ மச் சேஞ்ச் அட் ஆல். பட் நீட் ஜேஇல பாத்தீங்கன்னா இந்த எர்த்ஸ் மேக்னெட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அண்ட் டிப் வந்து ரீசெண்ட் இயர்ஸா எல்லா இயரும் கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். ஐ திங்க் ஈவன் நீட் அண்ட் ஜேஇல கூட அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ யா அந்த ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன இம்பாக்டை தரும், மற்றபடி ரொம்ப பெருசாக எதுவும். ஸோ அகெயின் வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ எனர்ஜி கன்சிடரேஷன் எ குவான்டிடேட்டிவ் ஸ்டடி அண்ட் எடி கரண்ட்ஸ். ஸோ ஓகே, லாஜிக்கலி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எடி கரண்ட் வந்து இட் இஸ் நாட் அ பிக் கான்செப்ட் அட் ஆல். ரொம்ப சிம்பிளான ஒரு தியரி பார்ட் தான். பிளஸ் லோவர் கிளாஸஸ்ல கண்டிப்பா நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பட் ஓகே, இந்த எடி கரண்ட் வந்து யூஸ்வலி எல்லா வருஷமும் கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஸோ அதனால ஒரு சின்ன இம்பாக்ட் வரும் கண்டிப்பா, பிகாஸ் இட்ஸ் ரெகுலர்லி ஆஸ்க் கொஸ்டின். அண்ட் நீட்லயும் வந்து எடி கரண்ட் இட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ அதுலயும் ஒரு சின்ன இம்பாக்ட் வரும், மற்றபடி பெருசா ஒரு ஹியூஜ் சேஞ்சிங் இம்பாக்ட் எல்லாம் இருக்காது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மேக்னடைசேஷன் படிச்சு அண்ட் டிமேக்னடைசேஷன் ஆஃப் இண்டக்டர். Charging and discharging of capacitor, analytical solution of LCR circuit. Again, I don't think that is much necessary. Resonance poiduchu. Okay, now that is something we have to look at. And LC oscillation poiduchu. LC oscillation, of course, or a diagram based question neenga paathirupinga. So idoda impact eppadi irukum sir? So இதுவும் சேம் கேஸ் தான், ரீசெண்ட் இயர்ஸ்ல இது வந்து கேட்கப்படவில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு அந்த எல்சிஆர் சர்க்கியூட்டோட அந்த ஃபைனல் சொல்யூஷன் என்ன அதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அண்ட் ரெசனன்ஸ்ல வந்து ஒன்லி ஷார்ப்னஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் ஆக்சுவலி அந்த கான்செப்ட் வந்து ரிமூவ் பண்ணலை. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ டெக்னிக்கலி ரிமூவ் பண்ணிக்கிற டாபிக்ஸ் இட்ஸ் நாட் மச் இம்பாக்ட் அட் ஆல். நீட்டுக்கும் சரி, சிபிஎஸ்சிக்கும் சரி, போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் சரி. So next, electromagnetic waves, one of the most simplest of topics, I think so. So nature of electromagnetic waves eduthirukanga, but delete only about ether and page 277. So in the ether pathana concept la ipo complete suttamave relevance kadaiyaathu illaya. It's about 300 years munadi relevant in the topic. So and பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்து வெறும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் இந்த லெசன்ல ஐ திங்க் there is no impact at all. Okay, in fact you are going to benefit from this. Okay, va தேவையில்லாத கதையெல்லாம் படிக்க வேண்டாம். ray optics. So இதுல refraction remove பண்ணிருக்காங்க, but total refraction கிடையாது. Just advanced sunrise and delayed sunset, mirage delete பண்ணிருக்காங்க, diamond, some natural phenomena due to sunlight, rainbow and scattering of light remove பண்ணிருக்காங்க. அது போக 9.18 exercise remove பண்ணிருக்காங்க. பேசிக்கா ஈஸியா தியரி பார்ட்ஸ் எல்லாமே remove பண்ணிருக்காங்க. ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஸ்டில் ஸ்டேஸ். சோ அகைன் ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த போர்டு எக்ஸாம்லயோ இல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லயோ பாத்தீங்கன்னா இந்த ரெயின்போ பத்தி இல்ல சன்செட் சன்ரைஸ் பத்தி எல்லாம் வேவ் லென்த் ஆஃப் லைட் கூட ரிலேட் பண்ணி எல்லாம் சிம்பிள் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதுல கண்டிப்பா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கதான் போகுது. பட் இதுல வந்து ஆக்சுவலி நீங்க கிளாஸ் 10th இந்த கான்செப்ட் படிச்சிருக்கீங்க, அதே எக்ஸாக்ட் டயக்ராம் தான் அவங்க 11th அண்ட் 12thல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ படிச்சதே நீங்க திருப்பி படிக்க வேண்டாம், சிம்பிள். அண்ட் நீட்ல வந்து நோ இம்பாக்ட் அட் ஆல். யா, பட் wave optics அப்படி கிடையாது, a huge change. ஆமா, so Doppler's effect போயிடுச்சு. அடுத்து interference of light waves and Young's experiment. And Young'sல என்ன போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா retain the final expressions for dark and bright fringes but no derivation. So derivation பார்ட்டை எடுத்துட்டாங்க, ஆனா final expressionsலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And delete expression of fringe width. Again derivations கிடையாது, the formulas are still stale. சரியா? And refraction written only the qualitative treatment formulas எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டாங்க. Resolving power of optical instruments, validity of ray optics, polarization by scattering and reflection remove பண்ணிருக்காங்க. சோ இதுல என்ன சார் இம்பாக்ட் வரும்? அகைன் உங்களுக்கு இதுல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸோ ப்ராப்ளம்ஸோ கேட்கும்போது எந்த விதமான இம்பாக்டும் பெருசா இருக்க போறது இல்லை. சரியா? ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் ஆர் ஸ்டில் தேர். ஓகே, ஆனா உங்களுக்கு 5 marks இஃப் யூ நீட் டு டிரைவ் அப்படின்னா இப்போ அதை டிரைவ் பண்றது எல்லாம் மிச்சம். ஸோ யூ கேன் கான்சென்ட்ரேட் யோர் டைம் ஆன் டிராயிங் த டயக்ராம்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் தென் writing down the equations alone, okay, derivation parts at both avalla. So adha pathi number we can less worry about, right? So enak therinja or idea enna varkona derivations alla thevai illa, but and the formulas are used panni nariya numericals avanga kepanga kandipa. That is very very important. So in the formulas eppadi apply pandradhu neenga correct padichu vechirukanga. Okay, and adhe madhiri NEET la pathingana derivation it's not important and the final formulas are important. So NEET la vande topics remove aayirukku namukku paatha therinjalum final formula still irukku. So there's going to be no change. NEET. Yes. Yeah. So ipo next chapter, dual nature of matter and radiation. So inge wave nature of matter. Okay, adha vande pathingana delete only derivation for de Broglie wavelength of accelerated electrons. So de Broglie wavelength is gone and Heisenberg ude uncertainty principle is gone. Okay, fine. Davison-Germer experiment எடுத்துட்டாங்க. Of course அது வந்து de Broglie wavelength நம்ம செக் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் தான்றதுனால it is taken there. Okay, and history of wave particle, okay, flip flop எடுத்துட்டாங்க. Of course இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டான ஸ்டோரிஸ் தான். So அது இங்க தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். And lots of exercise problems. Yeah. So இதல இம்பாக்ட் என்ன வரும் சார்? See, when it comes to board exams இதல இம்பாக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் தான். ஏனா previous yearsல இதல இருந்து எவ்வளவு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா considerably it is low. ஆனா I think NEETல வந்து ஒரு slight impact இருக்கலாம் சார். ஏனா இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन வந்து இவ்வளவு இயரா இல்ல. But this year there was a question. Okay. The final send off might கொடுத்திருப்பாங்க. Yeah. So கடைசியா ஒரு வாட்டி கேட்டு போன அப்படி கேட்டிருக்காங்க போல. Well, let's see what happens அப்படின்றத பார்க்கலாம். Okay. So the impact is very very less here. You don't need to worry much. Okay, in fact the lesson ஏற்கனவே ரொம்ப ஈஸியரான ஒரு chapter தான். It has got more easier. ஆனா இப்போ இதுல என்ன நம்ம காஷியஸா இருக்கணும்னா ஃபார்முலால பயங்கர தெளிவா இருக்கணும், கான்செப்ட்ஸ்ல தெளிவா இருக்கணும். So that creative and problemsலாம் வந்து கேக்குறாங்க, creative questionsலாம் கேக்குறாங்கன்னா அத பெட்டரா சால்வ் பண்ற அளவுக்கு நம்ம well equippedா இருக்கணும். சரியா? Exactly. Yeah. So the next chapter, so there is a huge change here also. Spectral series remove pannitaanga. Bohr's atomic model la final radius order equation mattum vechi meedi ellathiyum derive, I mean delete panniranga. Line spectra la vandittu formulas mukkiyam illa, just the basic idea qualitative treatment mattum vechirukanga. Adhe maadhiri examples remove பண்ணிருக்காங்க, சில exercises remove பண்ணிருக்காங்க. So CBC ல பாத்தீங்கன்னா I think there's going to be a huge change. Yes. actually இத பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வரும். In fact இந்த சாப்டர் எடுத்தாலே முதல்ல Bohr atomic modelக்கும் spectral seriesக்கு தான் I think as a student நான் போயிரோம். So அதனால I think it is going to have some impact. ஏனா எல்லா வருஷம் வந்துச்சு like இந்த Bohr's atomic modelல derive the radius of the atomic model or derive the energy in the nth orbit, velocity and many questions கேட்பாங்க. இனி அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. But on the formulas are based பண்ணி numericals கண்டிப்பா வரும். It is a guaranteed idea. Okay, so கண்டிப்பா once again சொல்றேன், I think already 2-3 times சொல்லிட்டேன். So it is going to be a game of numericals. எப்படி அப்ளை பண்ணனும்னு படிச்சு வச்சுக்கோங்க. அதே தான் NEET உம் JEU க்கும் அதுபடி சேம் கோர்ஸ். Okay, so அடுத்து UPI. So கடைசி சாப்டர்ஸ்ல பெரிய பெரிய ஐடியா போட்டுருக்காங்க. இதுல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிங்கற மொத்த டாபிக்கையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. Law of radioactive decay, alpha decay, beta decay and gamma decay and nuclear reactor. So nuclear reactor கூட அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்லன்னு சொல்லலாம் சார். ஆனா ஃபர்ஸ்ட் 4 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படினா போர்டு எக்ஸாமுக்கு சரியில்லை, ஒரு நீட் JEU ப்ரிப்பேர் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் கோ டு டாபிக்ஸ் இதுதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், இல்லையா? அண்ட் இப்போ என்ன தோணுது அப்படின்னா இப்போ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற விதமும் வந்து இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரியேட்டிவான கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக அதுலேருந்து கேட்க போகிறாங்க. ஏன்னா ஈஸியர் கொஸ்டின்ஸ்லாம் போயிடுச்சு இப்போ, இல்லை? ஸோ இப்போ நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியாக நியூக்ளியரில் வந்து இந்த பைண்டிங் எனர்ஜி அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. பைண்டிங் எனர்ஜி கர்வ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்லையா? ஸோ இனி வந்து அதில் ரொம்ப ஹெவி ஃபோக்கஸ்டாக கொஸ்டின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆமா. ஓகே, சோ தி ஃபைனல் சாப்டர் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். இதுலயும் பெரிய ஐடியா. ஆமா. ஸ்பெஷல் பர்பஸ் PN junction diodes, digital electronics and logic gates. So logic gates is the most favorite topic எடுத்துட்டாங்க அப்படி நினைக்கிறேன், இல்லையா? It is one of the most easiest. So yeah, it's gone. Okay, so ஏர் மூவ் பண்ணிருப்பாங்கனா what do you think sir is the idea? Well, basically நம்ம gates வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் சார். ஒரு விஷயம் வந்து சும்மா நெட்ல போய் நீங்க ஒரு 5 நிமிஷம் சர்ச் பண்ணி ஒரு YouTube வீடியோ பாத்தீங்கனாலே it is not going to take much time and almost gates வந்து இப்போ ஒரு basic general knowledge மாதிரி ஆயிடுச்சு. Even அந்த டி மார்கன் தியரம் இருக்கட்டும், இல்ல பூலியன் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்ததுதான், லோவர் கிளாसेसல பார்த்ததுதான். So அதனால there is a very good reason why they have removed it. So ஒருவேளை NTLU இதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் வந்தால் there is going to be a huge impact because கண்டிப்பா எல்லா வருஷமும் லாஜிக் கேட்ஸ் வந்து ஒரு क्वेश्चन கேரண்டீடா கேட்பாங்க. So there's going to be some change, but we have Indian notification conclusion jump. Yes. So a final verdict. Appo basically remove understanding the way they are going to ask questions, that is the complete change. So we are full equipped geared. Okay. So throughout there creative questions practice. We will be throwing lots of videos for you. Okay. Try so that we can keep up with it. So syllabus reduce so on the syllabus related concept questions actually the syllabus easy logically நீங்க உங்க ஒரே டியூட்டி என்னன்னா கொடுத்திருக்கிறத நல்லா தரவா நீங்க படிச்சுக்கணும். எதையும் ஸ்கிப் பண்ண கூடாது. ஏனா இதுக்கு முன்னாடி we used to skip some topics. ஏனா நமக்கு தெரியும் இதெல்லாம் கேட்றுவாங்க அப்படினு தெரியும். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மென்ட்டோட நீங்க உள்ள போகவே முடியாது. ஏனா எதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து படிப்பீங்களோ அதெல்லாம் இப்போ இல்ல. ஓகேவா? So the game completely changes here. எந்த டாபிக்குமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா புரிஞ்சு படிங்க. The way they are going to ask the questions, one mark arkato, problems arkato, creative questions arkato, it's going to change this year. Okay, there's going to be a huge change, and adhe madri nariya internet lo rumors enna kelambi irukna indha mari syllabus change pannirukanga, so neat la yum JEU la idhe mari change pannuvaanga na avanga or eppadi solludhu like kandipa ama like confirm ah sollranga. No, actually don't believe those. Okay. NT உடைய official siteல officially அவங்க ஒரு notification விட்டு சொல்ற வரைக்கும் NEET and JEE syllabus மாறல. Okay, it is the exact same syllabus that was last year. சரியா? So அந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க. சரியா? Okay, so until then நீங்க என்ன பண்ணலாம்னா the remove ஆயிருக்கிற டாபிக்ஸ்ல high weightage டாபிக்ஸை மட்டும் நீங்க learn பண்ணலாம். மத்த low weightage டாபிக்ஸ் எல்லாமே நம்ம NT கொடுக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் we will just focus. Okay வா? Very simple. Right. Okay. Okay. And so logically like remove panirukra topics kuda avlo perusa la remove panna perusa impact panna topics ah remove panirukanga. Okay, so I think we have conveyed everything. Yeah. Right. Okay. So idhe mari innoru video la naanga team up panni thiruma vandha ungala meet pandrom. Seriya? So until then, goodbye from Yan and Arun.